ஐயா வணக்கம். ஸ்ரீவராகி புத்தன், உங்கள் சண்முகம் சுவாமிஜி. நம்ம வீடியோ பார்க்குற முன்னே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோ தப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, எடுத்த காரியம் வெற்றி ஆகிறதுக்கு, அதாவது சிலவங்களுக்கு வந்து தடங்களாக இருக்கும், எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதை தடங்களாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு மிக எளிமையான ஒரு தாந்திரிய முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். எடுத்த காரியம் உடனே வெற்றி ஆகிறதுக்கு, அதாவது நீங்கள் எந்த காரியம் நினைச்சாலும் சரி, எண்ணி மூணே நாள் இல்லைனா ஒரே வாரத்தில் முடிச்சிடும், அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிய முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த நாளில் செய்யணும் கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைக்கு குருவரை சுக்கரவரை பார்த்து செய்யுங்க. அதை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க. எதை செஞ்சாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சிருங்க. 4-8 பிரம்ம முகூர்த்தம் வருது, அதில் செஞ்சுருங்க. குருவாரம் சுக்கரவாரம் இந்த நேரம் பற்றி செய்யணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியம் உடனே நிறைவேற்றிடும், அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிய முறை. இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரச இலை எடுத்துக்கோங்க. ஒரு அரச இலை, நல்லா நல்ல இலையை எடுத்துக்கோங்க. அதை கிளியாமல் எடுத்துக்கோங்க, ஓட்டோட்ட எதுவுமே இருக்காது, நல்ல இலையாக எடுத்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எடுத்து அந்த இலையை வந்து பிடிக்கிட்டு வந்துருங்க. முதல்ல பிடிக்கிட்டு வந்துருங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன அப்படின்னா, 4-8 குரு ஒரு சுக்கரவரை பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களோட கோரிக்கையோ என்ன கோரிக்கையாக நீங்கள் நடக்கிறோமோ அந்த கோரிக்கையை வந்து அதில் எழுதிடுங்க. சிவப்பு பேனா கச்சி, சிவப்பு கச்சி இல்லைனா பச்சை கச்சியில் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு ஒரு விநாயகர் கோயிலை போய்த்து என்ன பண்ணிருக்கீங்க கேட்டிங்கன்னா, தீபத்தை ஏற்றி உங்களோட கோரிக்கையை பாதத்தில் வச்சுட்டு வந்துடுங்க. விநாயகர் பாதத்தில் வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படியாகப்பட்ட கோரிக்கையை நடக்காமல் இருந்தாலும் சரி, அந்த கோரிக்கையை உடனே நடக்கும். 3-4 இல்லைனா ஒரே வாரத்தில் கண்டிப்பாக நடந்துடும். ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிய முறை. இது மாதிரி ஒரு 3 செய்யுங்க. 3 செஞ்ச பிறகு கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான தாந்திரிக முறை. இதை எல்லோரும் செஞ்சு பயனடைங்க. நன்றி, வணக்கம்.